ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்கும். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு என்னை நம்பி நிறைய பேர் வந்து கேள்விலாம் கேட்குறீங்க. இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோவை வந்து நம்ம டெய்லி போட்டுட்ருக்கோம். யாருக்காவது எந்த விதத்துலையாவது இது உபயோகப்படட்டும் அப்படின்னு சொல்லி போடுறோம். இதில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தீர்வு கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இது ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம், ஒருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணும்போது அதை பார்த்துட்டு அவங்க இந்த வேலை இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யும்போது அது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்கிறது உண்டு. தேன் வச்சு பண்ண மேடம், எலுமிச்சைப்பழம் வச்சு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது இது எனக்கு சக்ஸஸ் கொடுத்துச்சு, எங்கள் கனவு ரொம்ப நாளாக வரலங்க, உங்களுடைய தாந்திரிக வேலை நான் பண்ணேன், எனக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் கொடுத்துச்சுன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுவும் வந்து நான் எதுவுமே கண்டுபிடிச்சது கிடையாது. இந்த தாந்திரிக மாந்திரிக வேலை எதுவுமே நான் கண்டுபிடிச்சது கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு இன்டிமேஷன் மட்டும் பண்ணுற, ஒரு தகவல் பண்ணுற மனுஷி மட்டும்தான். இதெல்லாம் சித்தர்கள், ரிஷிகள், முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து நம்ம இந்த மாந்திரிகம் படித்து மக்களுக்காக உபயோகப்படுறதுக்காக சில விஷயங்கள் உள்ளது உள்ளபடி உண்மையை நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, சின்ன மஸ்தா அம்மன் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல எனக்கு. சின்ன மஸ்தா இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து குட்டி சாத்தானை ஏவி சில விஷயங்கள் பண்ணி ஒரு உயிரே பலியாக இருக்குது. அதனால் நான் சின்ன மஸ்தாவை வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் மக்களுக்காக, அந்த ஃபேமிலிக்காக. ஏன்னா இதை மக்கள் பார்த்து ஒரு ஏவல் ஏவி விடுறாங்க குட்டி சாத்தானை வச்சு அப்படின்னும் போது, அந்த ஃபேமிலியில் வந்து அந்த தலைவரே இறந்துட்டார். அந்த ஃபேமிலிக்கு உண்டான அவங்களுடைய கணவன் இறந்து விட்டார். இதனால் அவங்க எவ்வளோ மன உளைச்சலில் இருக்காங்க. நல்ல கணவனை பறி கொடுத்துட்டு தனக்கும் ஆபத்து வருமா, தன் பிள்ளைக்கும் ஆபத்து வருமானு சொல்லி கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் நம்ம சின்ன மஸ்தாவை வச்சு நம்ம சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதை வருங்க, குட்டி சாத்தானையே வச்சுருக்கோம். நம்ம குடிசாத்தா உருவம் பண்ணியிருக்கோம். நாலு திரிசூலம் வச்சுருக்கோம். இதை வருங்க, நாலு திரிசூலம் வச்சு பந்தனம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நடுவில் வேல் வச்சுருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா யந்திரம் கொடுத்துருக்கோம். இது வந்து மகிஷாசுர மர்த்தினியுடைய யந்திரம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த குட்டிசாத்தானெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த பூஜையிலேருந்து இது வந்து உச்சாடனம் பண்ணிவிட்டு குடுவையை வச்சுருக்கேன். இந்த குடுவையில் போட்டு இந்த கருப்பு கலர் துணியில் நம்ம வந்து பந்தனம் பண்ணி மயானத்தில் தெற்கு திசையில் நம்ம புதைச்சிடுவோம். இதை இதுக்கு தேவையான படையல் பார்த்திங்கன்னா கோழி ஆடு எல்லாமே ரத்த காவு கொடுத்து தான் நம்ம வந்து இதை புதைக்கணும். இதை எப்படி நம்ம இது மாதிரி எப்படி பூஜை பண்ணியிருக்கோம். இதுக்கு நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வகை ஸ்வீட்டு கொடுக்கணும், அவுள் பொறி கடலை. அதுக்கப்புறம் வந்து அசைவ படையல் கொடுத்தா தான் இதுக்கு உத்தமமாக இருக்கும். கோழி ஆடு பன்னி ரத்தம் எங்கேயாவது கிடைச்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த குட்டி சாத்தான் வந்து பந்தனம் பண்ண முடியும். ஏன்னா இந்த குட்டி சாத்தான் பார்த்திங்கன்னா பந்தனம் பண்ணுறதுக்கு நமக்கே ஆளுக்கு ஆபத்து, நம்ம அந்த மாந்திரிகருக்கே ஆபத்து ஆகிடும். அதனால் இதை செய்யறது வந்து ரொம்ப திசைக்கட்டு, உடல்கட்டு, குருநாதருடைய உத்தரவு. ஏன்னா குரு இல்லாத இதை நம்ம பண்ணும்போது நமக்கு என்னோடய உயிருக்கே, அதாவது மாந்திரிகருக்கே சில விஷயங்கள் நடக்கலாம். இதை நம்ம வந்து நடைமுறையில் பண்ணி பார்க்கும்போது சில டைம் எனக்கே வந்து நானே வந்து ரத்தம் கக்கிற அளவுக்கு இருந்தது ஒரு சமயம். அதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட கேட்டு இதுக்கு என்ன ப்ரொசீஜரு, இது எப்படி வந்து இதை உச்சாடனம் பண்ணி, இதை எப்படி பந்தனம் பண்ணி, இதை எப்படி கரெக்டான வேலை பண்ணால் மட்டும்தான் இந்த குட்டிச்சாத்தனை மட்டும் ஒழிக்கவே முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஏவி விட்டுருக்காங்க அந்த ஃபேமிலிக்கு. அவங்களுக்காக தான் இப்போ இந்த பூஜையெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி வியூவர்ஸ். நாலு மூலையிலையும் அவங்களுக்கு திசைக்கட்டெல்லாம் போட சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அவங்க வீட்டை சுற்றி ஒரு நாலு திசையில் வந்து ஒரு ஆணி மாதிரி அடித்து வைக்க சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு திரும்ப என்டர் ஆகாது, அவங்க வீட்டுக்குள்ளே அந்த குட்டி சாத்தான் என்டர் ஆகாது. உச்சாடனம் பண்ணணும், அதுக்கப்புறம் சம்மணம் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 48 நாளாவது பூஜை பண்ணால் மட்டும், இது 3 மாதம் பூஜை பண்ணணும். 3 மண்டலம் பூஜை பண்ணால் தான் இது வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா திரும்ப நம்ம செய்ய எதிர மாதிரி வந்து செய்ய திரும்ப செய்யும்போது அந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஆபத்து.
மயானத்தில் இருக்கிற அந்த ஓடோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அந்த விளிம்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பாணியில் தான் சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். மாடல் கிட்ட உத்தரவு கேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் சில விஷயங்கள் பண்ணி இதுக்கு நெய்வேத்தியமாக இந்த ஆகாரங்கள்லாம் கொடுத்து படையெல்லாம் கொடுத்து நம்ம சில மந்திரங்கள், அதாவது என்ன கேட்டிங்கன்னா சின்ன மஸ்தா இந்த மந்திரங்கள் உபயோகப்படுத்தி சில விஷயங்கள் செய்து பக்காவாக சக்ஸஸ் கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க.